நேற்றுக்கு இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய சம்பவத்தோனம் பண்ணியிருக்கு இந்தியாவோட ஒரு ஃப்ரண்ட் லைன் இருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஏவுகணையை நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோம் இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் ஏவுகணையால நம்மளோட எதிரிகள் ரொம்ப கதி கலங்கி போயிருக்காங்க ஏன் நம்மளோட எதிரிகள் இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சை பார்த்து பயப்படுறாங்க கூடவே இந்த ரேஞ்சை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு இருபத்தி மூணு வருஷம் டிலேக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நின்ன்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாணுங்கள் ஆகாஷ் தவுன் போக்கிஷ் மலங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் நம்ம என்ன மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மோஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு தான் பிரம்மோஸில் ஏகப்பட்ட ரேஞ்சஸ்ல மிசைல் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ரேஞ்சில் ஆரம்பித்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கிற தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருக்குது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஓராவது வருஷம் நம்ம டெஸ்ட் பண்ண அந்த பிரம்மோஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுலருந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் தான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை முந்நூறு கிலோமீட்டருக்கு கம்மியாக வச்சுருக்காங்கன்னா அதுக்கான காரணம் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜீம் இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பு இந்த குரூப்பை எதுக்கு அமெரிக்கா உருவாக்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் செலக்டட் சில கண்ட்ரீஸுக்கு எதிராக எந்த கிட்டையும் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியோ இல்லை அது கூட இந்த ஐசிபிஎம் டெக்னாலஜியோ போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உருவாக்குன ஒரு குரூப்பு தான் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜிமுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியாகணும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பங்களை பிற நாடுகள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அந்த ஏவுகணைகள் சப்போஸ் நியூக்ளியர் வாரட் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது வித் நியூக்ளியர் வாரட் எடுத்துகிட்டு போகாத மாதிரி ஏவுகணைகள் இருந்துச்சு அதோட மேக்ஸிமம் பெயிலோடு வந்து ஐநூறு கிலோவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து யூஎஸ் தான் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு டெக்னாலஜி போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லி அதுபடி சவுத் கொரியாவுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக யூஎஸோட க்ளோசஸ்ட் ஆலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு இந்த ரூல்லேருந்து இருந்து சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக்காக இது ஒரு யூஎன் மாதிரி கிடையாது இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு ரெஜீமு அமெரிக்கா சொல்கிறது தான் எல்லோருமே கேட்டாகணும் அதுபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் ரஷ்யா இந்த ரெஜீமில் போய் சேர்றாங்க சேர்றதுனால இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு ரஷ்யன்ஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பயிட் ஹண்ட்ரட் ஓனிங்ஸோட ரேஞ்சை லிமிட் பண்ணி முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேருந்து நம்ம ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யுஎஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லை காரணம் அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம நியூக்லிய டெஸ் பண்ணி பார்த்தோம் ஸோ யுஎஸுக்கும் நமக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் கசப்பு காரணமாக மற்றும் ரஷ்யா வந்து அந்த மிசைல் கண்ட்ரோல் ரிஜீம்ல இருக்கிறது காரணமா நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மிசைலோட ரேஞ்சு வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான கோஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கூடவே இந்தியா தனிப்பட்ட முறையில் ஐசிபிஎம்ஸை உருவாக்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த மிசைல் கண்ட்ரோல் ரிஜிம் படி நீங்க மித்த நாடுகள் கிட்டே இருந்து தான் தொழில்நுட்பம் வாங்கக்கூடாது ஆனால் உங்க நாட்டில் தயாரிக்கிறதும் தயாரிக்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் உள்நாட்டில் ஐசிபிஎம்ஸை பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு தயாரித்தாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதுதான் இந்த மிசைல் கண்ட்ரோல் ரிஜியமில் இருக்கக்கூடிய சில எக்ஸம்ஷன் அந்த படி இந்தியா உள்நாட்டில் ஐசிபிஎம்ஸை உருவாக்குறாங்கன்றத தெரிஞ்ச உடனே இவங்களை எந்த வகையிலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் நம்ம கூட நட்பாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுபடி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துக்கு அப்புறம் கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ப்ரோக்ராமின் காரணமாக நம்ம கிட்டே இருந்து அமெரிக்காவோட எதிரிகளுக்கு ஆயுதங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த ஐசிபிஎம் டெக்னாலஜி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை இந்த மிசைல் கண்ட்ரோல் ரஜிம்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருந்து பிளான் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் முதல் முறையாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜியமில் சேர்றதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் இந்த அப்ளிகேஷனை இட்டாலியா இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம்தான் நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுறோம் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரஷ்யா கிட்டேருந்து இருந்து வாங்கின இந்த பிரம்மோஸ் மிசைலை நம்ம எக்ஸ்டெண்டட் ரேஞ்சாக உருவாக்கிக்கலாம் அவங்ககிட்டேருந்து தொழில்நுட்பம் வாங்கி பண்ணலாம் இதை ஸோ அந்த ஒரு பவர் நம்ம கிடைக்கிது ரெஜியூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸோட நெக்ஸ்ட் வேரியண்ட் ஒன்று உருவாகுது நானூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் ஸோ இப்போ இந்த நானூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற பிரம்மோஸ் ஏவுகணையை போர் இருந்தும் லான்ச் பண்ண முடியும் போர் இருந்தும் லான்ச் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இன்னொரு வித்தியை நம்ம பண்ணோம் அது என்னன்னு சம்மரின்ல சம்மரின்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணோம் ஸோ மூணு இருந்து நம்மளால் லான்ச் பண்ண முடியும் சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏர் பிளாட்ஃபார்ம் அண்டர் த சி பிளாட்ஃபார்ம் நியூக்ளியர் ட்ரையடுக்கு உகந்த ஒரு ஏவுகணன் கூட நம்ம இதை சொல்லலாம் காரணம் இதில் நியூக்ளியர் வாரடையும் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை உருவாக்குறதுக்கு இத்தனை வருஷம் காலத்தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் நம்மளால் அஃபீஷியலாக இதோட ரேஞ்சை எக்ஸ்டென்ட் பண்ணி சோதிக்கவே முடியும் இப்போது சீனாவை பார்த்துக்கோங்க சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாத்தோட ரேஞ்சுமே சுமாராக எழுநூறு கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்கும் வைஜே டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல் இது கூட நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருக்குது இந்த ஏவுகணையோட ரேஞ்சே உங்களுக்கு ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிறப்ப இந்த பிரம்மோஸ் என்னதான் சிறந்த ஏவுகணையாக இருந்தாலும் இதோட ரேஞ்ச் லிமிட்டேஷனால் சில காம்ப்ளெக்ஸ் இருக்குது இதை ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறதுலன்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகள் இருந்துச்சு ஸோ அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட டிஆர்டியூ என்ன பண்ணாங்க அப்படின்னா நானூற்றைம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் மிசைல எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டுன்ற பேரில் தொள்ளாயிரம் கிலோமீட்டராக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்போம் இப்போது அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வேரியண்ட்டை தான் நம்மளோட இருந்து சோதித்து பார்த்துருக்கோம் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த பிரம்மோஸ் ஏவகனை இப்போ பிரம்மோஸ் ஏவகனையை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா சீனாக்காரங்கிட்ட ஏகப்பட்ட ஹைப்பர் அணி முதல் இருக்குது நீங்கள் அதை லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரம்மோஸ் மட்டும்தானே இருக்குது இதை மட்டும்தான் நம்ம ஆண்டிஷிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் நான் ஏற்கனவே இந்த டொயோட்டா கதையை பற்றி பேசியிருப்பேன் ஒரு என்ஜினை அவங்க மாற்றவே மாட்டாங்க அதுக்கு மாறாக இருபது வருஷம் அந்த என்ஜினை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இருபது வருஷம் இப்படி அந்த என்ஜினில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த என்ஜினில் பிரச்சனையே இல்லாத மாதிரி வந்து நிற்கும் ஸோ அந்த டைம் அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் உலகத்திலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி வைஸ் இதை டொயோட்டா அவங்களோட ஒர்க் கல்ச்சர் மூலமாக உலகத்துக்கே நிரூபிச்சு காமிச்சாங்க அதே விதமான ஒர்க் கல்ச்சர் தான் நம்ம இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளில் ஃபாலோ பண்ணுறோம் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் முதல் முறையாக சோவியத் யூனியனால் டெஸ்ட் பண்ணப்பட்டது இந்த பிஐ டெண்டர்ட் ஓனிக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம இப்போ வரைக்கும் பிரம்மோஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாக இது ஆப்ரேஷனலாக இருக்குது ரெண்டு மிசைல் டெக்னாலஜியில் தலை சிறந்த நாடுகள் இதில் முப்பத்தேழு வருஷமாக ரீசர்ச் பண்ணி ஒரு ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த ஏவுகணையோட டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு ஏவுகணைகளை உருவாக்கி வச்சுருக்கிற சீனாவோட ஏவுகணை டெக்னாலஜி பெஸ்ட்டாக இருக்குமா நான் தனிப்பட்ட முறையில் போக விரும்பலை ஆனால் சிம்பிளான கான்செப்ட் ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் கிட்ட மெனு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குவோம் உங்கள் சாப்பாட்டோட தரம் நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெனு அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தரம் கம்மியாகும் ஒரு ஹோட்டல்லே இப்படி இருக்கிறப்ப மிசல் ப்ரோக்ராமை பற்றி நான் சொல்லுவான் வேணும் ஒரே ஏவுகணையாக இருந்தாலும் அந்த ஏவுகணை தலைசிறந்த ஏவுகணையாக இருக்கணும் அதுக்கான ரிலீஸை வச்சு வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணி காமிச்சிருக்கோம் முப்பத்தேழு வருஷம் இதில் நம்ம உழைச்சிருக்கோம் இந்த ஏவுகணையில் ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவுகணை வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு உலகத்தில் ஆண்டிஷிப்பை பொறுத்த வரைக்கும் டாமகாக்கை இது கண்டிப்பாக பீட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க ஏன்னா டாமுகாக்கை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ஸ்பீடு மூணு மடங்கு இருக்குது அதை விட இதை அதிகமாக மென்யூர் பண்ணும் ஜாமிங் கேப்பபிலிட்டிஸும் இருக்குது குளோனாஸை பயன்படுத்தும் நாவிக்கை பயன்படுத்தும் இன்னர்ஷியல் கைடன் சிஸ்டமை பயன்படுத்தும் கடைசியில் டெர்மினல் ஹோமிங்க்கு ஆக்டிவ் ரேட்டாக சீக்கிரம் பயன்படுத்தும்

போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் கடைசியாக ஒரு மேட்டர் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ஜோஃபராரி ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு இன்ஜின் தயாரிக்க வக்கு இல்லாத ஆரோ டைனாமிக்ஸில் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிறேன் ப்ராப்பராக ப்ரொபோஷியல் மாடியில் உருவாக்க தெரியாதவன் தான் டேர்மினல் ஃபேஸில் டைவடிக்கிற மாதிரி ஏவுகணைகளை உருவாக்குவான் ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம டெர்மினல் ஃபேஸில் கூட நம்மளோட பிரமோஸ் ஏவுகணை தரையை விட்டு பத்து மீட்ரு உயரத்தில் இருக்கும் ஸோ ஒரே ஏவுகணையாக இருந்தாலும் அதை பெஸ்ட்டாக வச்சுக்கிறது தான் இங்கே மேட்ரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உண்மையிலே கேம் சேஞ்சராக இருக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நாடுகள்லாம் இவ்வளோ தூரம் அச்சப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் லான்ச்சுடு ப்ரமோஸை பார்த்தோ இல்லை ஷிப் லான்ச்சுடு ப்ரமோஸை பார்த்தோ ஏர் லான்ச்சுடு பிரம்மோசை பார்த்தோ கிடையாது சம்மரின் லான்ச்சுடு ப்ரமோஸை பார்த்து தான் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் ஒரு சம்மரின்றது கடற்கடியில் இருக்கும் அது எங்கே இருக்குன்னே தெரியாது அதுவும் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்ட ஒரு பிரம்மோசை நம்ம கடல் இருக்க சம்மரின்லேருந்து சம்மர் லான்ச் பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து இந்த ரெண்டு நாடுகளோட முக்கியமான போட்ஸை நம்மளால் அடிக்க முடியும் ரெண்டு நாடுகளோட வார்ஷிப்பை நம்மளால் அடிக்க முடியும் ஒரு நியூக்ளியர் அட்டாக் இவங்களால இவங்களால் பிடிக்க முடியாது கேரியர் பேட் குரூப்புக்கு அடியில் வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது அப்போது ஒரு டீசல் எலெக்ட்ரிக் சம்மரின்னு சில சமயங்களில் இந்த ஏஐபி டெக்னாலஜி நியூக்ளியர் அட்டாக் சம்பறீங்கன்னா விட சைலன்ஸாக இருக்குன்னு சொல்லி பல ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சம்மரின்னு சார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அண்ட் இந்த பிரம்மோஸ் ஒரு சீ ஸ்கிமிங் மிசைலு வாரிஷிப்புக்கு பக்கத்தில் முப்பது கிலோமீட்டர் வந்தால் மட்டும்தான் இவங்களால் இதை ட்ராக்கே பண்ண முடியும் ரேடாரில் இப்படி இருக்கிறப்ப எப்படி இதை அவங்களால தடுக்க முடியும் ஸோ இதுதான் இந்த பிரம்மோஸ் மூசெல்லாம் டெட்லியாக மாற்றுது சம்மரின்ல எப்படியாவது இந்த எக்ஸ்டென்ட் ரேஞ்ச் பிரம்மோஸை நம்ம போட்டு சோதிச்சே ஆகணும் ஸோ கடைசியாக நான் இதை தான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம காம்பினேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் போல தவிர்த்து தெரிந்து கொள்ள டிபிடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்க வந்து நல்ல சமுதாயத்தையும் நன்றி வணக்கம்